ஷட் அப். இது என்ன ஹாஸ்டல்ல சந்தை கடையா? பண்றதேம் பண்ணிட்டு விளக்கம் வேறயா? நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானே? இவ்வளவு பெரிய சிட்டியில இப்படி ஒரு தரமான காலேஜ் உருவானதுக்கு காரணம் யார் தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள். அவங்க உதவியால தான் இங்க மற்ற ஸ்டேட் பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்ன மாதிரி சில பொண்ணுங்க வந்ததுனால்தான் இந்த காலேஜினுடைய பேரே கெட்டு போச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து தமிழ் பொண்ணுங்களே உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நான் போர்டு மீட்டிங்கில் பேச போகிறேன். அப்போ மேடமே வெளியே போகணுமே. அவங்க எதுக்கு வெளியே போகணும்? அவங்க தான் தமிழ் பொண்ணே இல்லையே. ஆ, ஏ இந்திய பொண்ணே இல்லை. மேடத்தோட ஒரிஜினல் பேர் தெரியுமா? நோ, காலேஜுக்கே தெரியும். ஹிட்லர் மேடம். ஹிட்லரே இந்தியன் இல்லை, ஹிட்லர் மேடம் மட்டும் எப்படி இந்தியனா இருக்க முடியும்? அதானே. யார் எனக்கு இந்த பேர் வச்சது? வேற யாரு? கீதா தான். நிச்சயமா அவளா இருக்க முடியாது. அவ உங்க மாதிரி பொறுக்கி இல்ல. நேத்து நீங்க எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருந்தப்போ அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸும் தான் ஒழுங்கா ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மேல புகார் எழுதி 64 பேர்த்த கையெழுத்து வாங்கியிருக்கா. ஒரு காப்பி பிரின்சிபால் போயாச்சு, அதுல நீ தான் முதல் குத்தவாளி. ஓஹோ, அவ அந்த அளவுக்கு போயிட்டாளா? ஆமா, என்னடி பண்ணுவ? புகார் கொடுத்தது நேத்து பண்ண கலாட்டாவுக்கு மட்டும் இல்ல, ஏ ரூம்குள்ள புகுந்து பிஸ்கட் திருடினது, என் பெர்ஃப்யூம் எடுத்து ஹாஸ்டல் பெட்ஷீட்டுக்கெல்லாம் போட்டது, என் ஷாம்பு எடுத்து டாய்லெட்ல ஊத்துனது, இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். ஷாம்பு டாய்லெட்ல ஊத்துனது நான் இல்ல. நீ இல்ல, உன் ஃப்ரெண்ட் அந்த பெருச்சாளி ராதிகா. ஏய், அவளை பத்தி ஏதாவது சொன்ன? அப்படித்தான் நீ சொல்லுவேன். மிஸ் ஹேர்ஸ்டைல் போட்டியில நான் பரிசு வாங்கினேன்ல, அந்த பொறாம அவளுக்கு. அத நீ பணம் கொடுத்துல வாங்கின? ஆமா, எங்க அப்பா லண்டன்ல இருந்து லட்ச லட்சமா பணம் அனுப்புறாரு. என்னால அவளையும் அவ குடும்பத்தையும் கூட விலைக்கு வாங்க முடியும். அத பார்த்து யாரும் வயதறிய வேணாம். கீதா, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? மேடம், we have given a complaint. We want Vani and Radhika to apologize to us. ஏய், நானும் ராதிகா உன்கிட்ட மன்னிப்பு கேட்போன்னு மட்டும் நினைக்காத. திமிர் பிடிச்சு கொழுதா. என்ன சொன்னீங்க? நிறுத்துங்க. என்ன இது, பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கறீங்க? யாரு யார்ட்ட மன்னிப்பு கேக்குறதுன்னு காலேஜுக்கு போகும்போது பிரின்சிபால் தீர்மானம் பண்ணுவாங்க. போங்க போங்க, அவங்க அவங்க ரூமுக்கு போங்க. வாசு, வாசு. நோ நோ நோ. சரிகா கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சிட்டாங்களாம். அதையே தான் நாங்களும் படிச்சிட்டு இருக்கோம். மெயின் கல்ப்ரெட் ஒரு எக்ஸ்பெடிஷனோட மகனா. மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணப்போ காயத்ரி மேடம் அவ கால்ல ஷூட் பண்ணிருக்காங்க. ஓ, ஏய், ஸ்கோர் என்ன? 34-2. அப்ப அம்பேல்டா? அடடடடா, எப்ப பார்த்தாலும் ஸ்கோர். கிரிக்கெட், தீனி, அரட்டை, குமாளம் தானா? நாலு எழுத்து படிக்கிறதுக்கு மட்டும் கசக்குமே. நாட்டை குட்டிச்சவர் ஆக்கறதுக்குன்னு பிறந்ததை எல்லாத்தையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. எல்லாம் என் தலையில எழுத்து. போங்க போங்க, கிளாஸுக்கு போங்க. ஏய் ஹிட்லர், ஏய் ஹிட்லர் இதுல லவ் லெட்டர் இல்ல, ஏழை விட போறாங்களா? பாத்தீங்களா இதெல்லாம்? இது பாத்தியா, அவனை ஷூட் பண்ணதுக்காக காயத்ரி மேல ஹோம் மினிஸ்டர் சிவியர் ஆக்ஷன் எடுக்க போறாராம். ஹவ் ஸ்டூபிட். அப்படி ஏதாவது நடந்தா நாம பெண்கள் எல்லாம் சேர்ந்து காயத்ரிக்கு சப்போர்ட்டா ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆஃப்டர் ஆல் வி ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர். அவங்களா வெளியே வெயிட் பண்றாங்க. Yes, what do you want to know? மேடம், நீங்க ஏன் அவன சுட்டீங்க? அவன் தப்பிக்க முயற்சி பண்ணா அதா சுட வேண்டியதா போச்சு. நீங்க சுட்டதுல அவன் இறந்திருந்தா? கொல்றதா இருந்தா கால்ல எதுக்கு சுடணும்? ஒரு ஸ்டூடண்ட பிடிக்க இந்த அளவுக்கு கொடுமையா நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொடுமையா? இந்த நாட்டு பெண்கள் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கொடுமை. வேலைக்கு போற இடத்துல, காலேஜ்ல, ரோட்ல, பஸ்ல, எங்க போனாலும் கொடுமை. வீட்டுக்கு வந்தா புருஷன் கொடுமை, வயலுக்கு போனா பண்ணையார் கொடுமை. இவ்வளவு ஏன்? பொண்ணுக்கு கொடுமை அவ கருவுல இருக்கும் போதே ஆரம்பிக்குது, சாவுலதான் முடியுது. 4 வயசு குழந்தைய கற்பழிச்சவன அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன கல்கட்டாவில இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி நான் கொடுத்த ஆதாரத்தை எல்லாம் அழிச்சு அவரை தண்டிக்காம சும்மா விட்டாங்களே, அதான் கொடுமை. இப்போ இங்க பரிதாபமா செத்த இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அந்த கொலகாரனுக்காக பறிஞ்சுட்டு வரீங்களே, இதுவும் கொடுமைதான். மேடம், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க.
மேடம், அவன் இறந்துட்டா. உண்மைதா இல்ல? எது பெண்களுக்குள்ள நட்புங்கிறது ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் இல்ல. என்ன பேசாம இருக்க? நீ சொன்னதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்ன, அத்தை சீக்கிரமாவே எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீயும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் ஃபேமிலி குழந்தை குட்டின்னு ஜாலியாக இருப்ப. அப்புறம் அதுவே உனக்கு உலகமாயிடும். என்னை பற்றி நினைக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. உனக்கும் தான் ஒருத்தன் வருவான். ம், வருவான். என்றைக்கும் தான் தெரியாது. எப்படியாவது படித்து முடித்து ஒரு வேலையில் சேரணும். ஒரே மகள்ன்ற முறையில் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் வந்தாலும் வருவான். உன் சொன்ன கேப்பியா? என்ன? ஒன்னாவே படித்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம். சண்டையோ சச்சரவோ, நல்லதோ கெட்டதோ, வேதனையோ சந்தோஷமோ, எல்லாத்தையும் ஒன்னாவே பங்கு போட்டுக்கிட்டோம். இனிமே ஒருத்தரை மறந்துட்டு இன்னொருத்தர் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க கூடாது. கல்யாணம் கூட ஒரே சமயத்தில் பண்ணிக்குவோம். இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நம்ம வாழ்க்கை நாம தானே முடிவெடுக்கணும். எங்கே வேணாலும் சைன் பண்ணி தரேன். சும்மா சைன் பண்ணி தரேன் தட்டி கிடைச்சா போதாதுமா. இத்தனை நாள் நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்காம நான் வாழ்ந்ததெல்லாம் உனக்காத்தா, அதை நீ புரிஞ்சுக்க. உங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ நீ 7 மாசம் குழந்தடா. நீ என் வயித்துல பிறக்காத குறை. ஒரு தாயை நான் இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு. சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். மாப்பிளே, அதை நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிளே உன் முன்னாடி கொண்டு நிறுத்துறேன். நாளைக்கு நீ வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது செய்வேன்னு நீ நினைக்கிறியா ராதிகா? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இருக்கு ராதிகா. நீ வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இது பாரு, உனக்கு பொறுப்புணர்ச்சி வரணும். உன் தலைமையில எத்தனை பொறுப்புகள் இருக்குன்னு உனக்கே தெரியாதுமா. நீ முதல்ல எந்திரி என் கூட வா. வா சொல்றேன். ஒரு சாதாரண குடும்பத்திலேந்து வந்த உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம். உக்கார். உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற இத்தனை சொத்தையும் பாதுகாக்க வேண்டியது இனிமே உன் பொறுப்புமா. நம்மளை நம்பி வாழற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்க்கையும் இனிமே உன் கையில் தான் இருக்கு. இதையெல்லாம் ஏத்து தனியா நடத்துறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்துக்கன்னு. அதுக்கா கவனக்குறைவால எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் ஒரே ராத்திரியில நடு வீதிக்கு வந்தது என் கண்ணால நான் பார்த்துருக்கேம்மா. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுரா கண்ணா. அதுக்காகத்தான் சொல்றேன், நான் சொல்றது புரிஞ்சுக்கிற முதிர்ச்சி உனக்கு இருக்கு. இனிமே பொறுப்பேற்றுக்க வேண்டிய வயசும் உனக்கு வந்திருக்குதா ராஜா? செய்வியா? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிவு உன் கையில தான் இருக்கு இல்லையா? அப்போ நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யறது? என் அத்தையோட முடிவு. காயத்ரி மேடம் கரெக்டா தான் சொன்னாங்க, பெண்களோட நட்பே இவ்வளவுதான். ஏய், நான் சொல்றது கேளு. வேண்டாம். என்னெல்லாம் டயலாக் கூட்ட? ஒரே டைம்ல கல்யாணம் பண்ணிப்போ, பிரியவே மாட்டோம், இது உறுதி. மண்ணம் கட்டி எல்லாமே சுயநலம். உன் பேச்ச நம்பன பாரு, நான் தான் முட்டாள். வாசு, நாம எல்லாத்தையும் சொன்னேன்ல, இது ஏன் இஷ்டம் இல்ல? அத்தைதான் என்ன வற்புறுத்துறாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓ, அப்போ அத்தையோட வற்புறுத்தல் தான் பிரச்சனையா? வழி பண்றேன். சரி வா. எங்கடா போயிட்டீங்க ரெண்டு பேரும்? சாரி அத்தை, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் நானு? ஒரு ஃப்ரெண்டோட ஃபோன். நான் சொல்றேன். இந்த விளையாட்டுல போதும் ஆண்டி. ரொம்ப நாள ஒரு விஷயத்த ராதிகா உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டா.
அது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன விஷயம்? மற்றவங்க சொல்லி தெரிஞ்சா நீங்க என்னதான் திட்டுவீங்க? இவ ஒருத்தனை லவ் பண்றா. ஹே, என்னது லவ் பண்றாளா? ஆமா. இல்ல, ஷட் அப். நீ என்ன சொன்னாலும் சரி, இனி அதை மறைக்க முடியாது. அதே ஸ்டாப் 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 யூ லிசன் டு மீ லிசன் டு மீ. கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அதை ஏன் தட்டி கழிச்சான்னு இப்ப புரியுதா? நீ கொஞ்சம் சும்மா இரு, அவளை பேச விட. நீ சொல்லுமா, நாங்க கோவாவுக்கு பிக்னிக் போனோமே, அப்பதான் அவரை மீட் பண்ணோம். எ ஸ்மார்ட் நேவி ஆபீசர், பேரு ரமேஷ். ரமேஷா? ஷு, மறைச்சது போதும். இதை உங்ககிட்ட சொன்னா எல்லாமே பொய்யனு சொல்லி உங்களை நம்ப விடாம பண்ணிடுவேன்னு சொன்னான். பட் பிலீவ் மீ, ஷீ இஸ் இன் லவ். ஷீ இஸ் இன் லவ். ஷீ இஸ் இன் லவ். ஏமா, மத்தவங்க சொல்லிதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அத்தா அப்படி இல்லை, எனக்கு பயந்துதான் சொல்ல மாட்டேங்கிறா. எதுக்கு பயப்படணும்? ஏமா, இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எந்த வயசுல? ராதிகா, நீ ஒருத்தர் விரும்புறேன்னு சொன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. இப்படியோ நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவாள் எங்க இருக்காரு? நான் உடனடியா பார்க்கணும். அதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். ஏன்? ட்ரைனிங் போயிருக்காரு, ஆகஸ்ட் 1st week தான் வருவாரு. வந்த உடனே அவரை உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது என் பொறுப்பு, கல்யாணத்தை நடத்துறது உங்க பொறுப்பு. ஓகேயா? வசு, ராதிகா அவன் மேல ஏன் பாயிற? என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். வருங்கால மாப்பிளை பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. எஸ் ஏய், என்னடி இப்படி பண்ணிட்ட? யாருடி அந்த ரமேஷ்? நீ தானே சொன்ன ஏதாவது பண்ணி கல்யாணத்தை தள்ளி போடணும்னு. அதான் அதானா? லிசன் மை டார்லிங், ரமேஷ்க்கு உனக்கும் காதல்னு தெரிஞ்சதுனால கல்யாணத்தை பத்தி அத்தை வாய திறக்க மாட்டாங்க. இப்போதைக்கு உனக்கு நிம்மதி. 6 மாசம் கழிச்சு தானே ரமேஷ் வந்து சேர போறான். வந்து சேர போறானா? வருவான், சேர மாட்டான். அதுக்குள்ள டைட்டானிக் மாதிரி கப்பலை மூழ்கடிப்போம். ரமேஷ க்ளோஸ் பண்ணுவோம். அந்த காதல் சோகத்துல நீ மூழ்குவ. இன்னொரு 6 மாசத்துக்கு நோ மேரேஜ். அதுக்கப்புறம் மூழ்கி போன உன்னை கரை சேர்க்க அன்பே வடிவாய் இன்னொரு காதலை அவதரிப்பான். தேவைப்படும் போது அவனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். படி ஒன்றும் இல்லை, இப்படியே 2-3 வருஷம் தள்ளிடலாம். மற்றதா அப்பப்போ பார்த்துக்கலாம். ஏய், புலிவால பிடிச்ச கதை மாதிரி ஆகிடப்போகுது. இப்போவே அத்தை ரமேஷை பார்க்கணும், ஃபேக்ட்ரி பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. ஆட யாரடி வா, கப்பல் நடுக்கடல இருக்கு, கரைக்கு வந்தப்புறம் தான் ஃபோன் வரும். அத்தை இல்லாத நேரத்தில் ரமேஷ் ஃபோன் பண்ணான்னு சொல்லி சமாளிச்சிரு. இப்படி போல்டாக இருந்தால் தான் அத்தை மாதிரி ஓல்டுகளை சமாளிக்க முடியும். சும்மா போட்டு மனசு குழப்பிக்காத. ராதிகா, ஆ எப்படி இருந்துச்சு ரிஹர்சல்லாம்? ஆஸ் யூஷுவல் சண்டேல முடிஞ்சிருச்சு. நில்லு நில்லு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? ம், எனக்கு யார் போட்டா? எனக்கு என்னப்பா தெரியும், உன் பேருக்கு வந்திருக்கு, நீயே பார்த்துக்க. பார்க்கலாம் அத்தை. எழுதுனது யாருன்னாவது பார்த்துட்டு போலாம்ல. யாரு? யாரா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? ரமேஷோட லெட்டர். ரமேஷ்? ஆ, நீ ரொம்ப வெக்கப்பட வேண்டாம், நான் இதை தொடர்ந்து படிக்கல, நீ ரூம்ல எடுத்துட்டு போய் படிச்சுக்க. உன்னை பிரிந்தது முதல் உன் நினைவுகள் வாட்டுகின்றன. சுற்றும் கண்ணிட்டும் தூரத்திற்கு தெரியும் இந்த கடல் உன் கண்களை நினைவூட்டுகின்றன. இந்த கப்பலின் விளிம்பில் நின்று பார்க்கும்போது இந்த கடலை கண்டு ரசிக்க நீயும் என்னுடன் இல்லையே என்று உள்ளம் ஏங்குகிறது. நீ என்ன எங்க? சாரி மேடம், வாசு கிட்ட. இங்க வா. என்ன வேணும்? இங்க வா சொல்றேன். வர பெண், வர வர. சரி, நீ போன பாத்துக்கறேன். சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் வா. What is it? நேத்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. என்ன லெட்டர்? ரமேஷ் கிட்ட இருந்து. எந்த ரமேஷ்? ரமேஷ் டி.
ரமேஷ், what the hell are you talking? Shut up. பரி, ஏய், உங்க சாவி அப்புறமா வெச்சுக்கலாம். வா. ஏன் நீ குண்டு தூக்கி போடுற? இந்த நீயே படிச்சு பாரு. With love, ரமேஷ். லண்டன்ல இருந்து போஸ்ட் பண்ணிருக்கே, விளையாடாத. ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணா யாரும் எடுக்கவும் இல்ல. அந்த ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர். சத்தியமா எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மள நல்லா தெரிஞ்சவங்க யாரோ பண்ண வேலை இது. ஏ, இது பாரு, இந்த ஏர்மில் கவர், ஸ்டாம்ப், சீல் எல்லாமே ஃபாரின் தான் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கீதா மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவளுக்கு தான் ஃபாரின்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. இங்க பாரு, இந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங் கூட நமக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர? பட் நாம உருவாக்குன ரமேஷ், அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீயும் ரமேஷும் இப்போ பாத்தியா, நாம வம்பல மாட்டிக்கிட்டோம். ஏ சும்மா, ரமேஷ்னு ஒரு ஆளே இல்லையே, அப்புறம் எதுக்கு அட்டென்ஷன் அவர? ஜஸ்ட் லீவ் இட். வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. ஒரு நிமிஷம், ஹலோ. அவளே வந்துட்டா, கட் பண்ணாதீங்க, லைன்ல இருங்க, கொடுக்குறேன். ராதிகா, உனக்கு தான் ஃபோன். யாரு? ரமேஷ். சீக்கிரம் வாடா. வெக்கப்படாம பேசு, நான் போறேன். அத்தை, நாங்க எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி? நீ வா முதல்ல. ராதிகா? எஸ். லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. உன் குரலை கேட்கறதுக்காக எவ்வளவு நாள் எங்கிட்ட இருந்த தெரியுமா? சோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். உனக்கு ஒன்று தெரியுமா, என் ஹார்ட் ஃபுல்லாக நீ தான் ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்க. காட், யார் நீங்கள்? உன்னோட ரமேஷ் தான். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் செல்லக்குட்டியை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டு இருக்கேன். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே வாங்க. ஹலோ 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 ரமேஷ், மெதுவாக இல்லை, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்துருங்க. இனிமே நான் தள்ளி போடுறதா இல்லை, மொதல் வேலையை இவ்வளோ உங்கள் தலையில் கட்டியே ஆகணும். ஆமாம். ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு, நீ இங்கே இரு, மறுபடியும் கூப்பிடு வரவர். நீ வாடி, நமக்கு என்ன வேலை? ராதிகா. யா, கம். ஃபோன் ஃபார் யூ. தேங்க் யூ. ஹலோ. ஆ, எஸ் அத்தை. ராதிகா, குட் நியூஸ் ஃபார் யூ, ரமேஷ் அடுத்த வாரமே வராராம். யார் சொன்னது? அவரே தான், இப்போதான் ஃபோன் பண்ணி வச்சாரு. அடுத்த வாரம் 20ஆம் தேதி வராராம். ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்ல ரூம் எடுத்திருக்காராம். ஹோட்டல் நம்பர் சொல்ற, எழுதிக்க. 827-1702. ஹலோ, கனெக்ட் பண்ணி த ரிசப்ஷன் ப்ளீஸ். எந்த தேதி? 20th, இந்த மாதம். ரிசப்ஷன். ஹலோ, இந்த மாதம் 20ஆம் தேதி மிஸ்டர் ரமேஷ்ன பேரில் ரூம் புக் ஆயிருக்கா? மிஸ்டர் ரமேஷ், ரமேஷ் இல்லையா? ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் எ செகண்ட், நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா ஜிலியா திரும்பவும் பார்க்குறாங்க. ஹலோ, எஸ், தேர் இஸ் எ புக்கிங். என்ன? Mr. Ramesh, Tane? Yes, Ramesh. Ramesh from London. The booking is for 20th. Are you sure? Yeah. நீங்க யாரு? நான் சிஸ்டர். என்ன? கத்து சொன்னது உண்மைதான், ரமேஷ் வராரு. அன்னைக்கு நான்
பியூட்டி பார்லர்ல அத்தை கிட்ட ரமேஷ பத்தி சொல்லும் போது பக்கத்துல யாரார இருந்தாங்க ஒரு முகமும் ஞாபகத்துக்கு வரலையே. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அன்னைக்கு அங்க இருந்த யாரோ ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த ரமேஷ் வரது காரணம். விளையாட்டு ஏன்னா இந்த லெட்டர்ஸ் ஃபோன் கால்ஸ் இதை பண்ணுறவனா ஒரு பெரிய கிரிமினலாக இருப்பான். இந்த மாதிரி வந்த ஃபோன் கால்ஸ் தான் சரிக்கோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடுச்சு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாமர்த்தியமாக அவனை மடக்கி ஆகணும். எனக்கு வர அவன் 20th சண்டே. Excuse me? Yes. Mr. Ramesh from London. Room number 305. He's not in the room. Oh, enga per kara? Restaurant la kara. That way. Thank you. You're welcome. மிஸ்டர் ரமேஷை நேரில் பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருப்பார்னு சொன்னீங்கன்னா. யோர் குட் நேம்? ராதிகா. ராதிகா, தேர் இஸ் அ மெசேஜ் ஃபார் யூ. மெசேஜ்? ஹியர் மேம். தேங்க்ஸ். பின்னாடி வா. தனியாக தானே வர சொன்னேன், பின்னைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். உன்னை மாதிரி வாக்கு தவறுற காதலையும் எப்படி நம்புறது? நான் அவசரமாக வெளியே போயிட்டுருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். ரமேஷ். அப்படின்னா நம்ம உள்ளே வரும்போது அந்த ஆள் இங்கே தான் இருந்திருக்கான். ஓகே, இனிமே அவன் கூப்பிட்ற இடத்துக்கு நீ போக வேண்டாம், நீ கூப்பிட்ற இடத்துக்கு அவன் வரட்டும். ஓகே? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ வாசு, நான் சொல்ற மாதிரி செய்ய போதும். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கிவ் திஸ் டு மிஸ்டர் ரமேஷ். ஷூர். தேங்க் யூ. Any messages? Yes, sir. Thank you. You're welcome. Hello? Hi, sweetie. Ramesh here. Ramesh? How are you? Fine, darling. Unnude message kadichathu. 8 manikku na free dhaan. கண்டிப்பா ஹாஸ்டல் வர. வேற யாரும் இருக்க மாட்டாங்களே? யாரும் இருக்க மாட்டாங்க. முதல் சந்திப்பே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாவும் எக்ஸைட்டிங்காவும் இருக்கணும் இல்லையா? அது சரி, உன் ரூம் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹாஸ்டல்ல ஒரே ஒரு ரூம்ல மட்டும் லைட் எரியும், அங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஸ்வீட் ஹார்ட், சாயந்தரம் 8 மணிக்கு நான் கண்டிப்பா வருவேன். வெயிட் ஃபார் மீ. ஓகே ஓகே ஓகே, பை. யாருதுமா ஃபோன்? அது அது ரோஷன். ரோஷனா? ஆனி ரோஷன், என்னோட புது ஃப்ரெண்டு. உங்களுக்கு அவளை தெரியாது? ஐ நாட் கம்மிங் ஃபார் த ஃபங்க்ஷன். இல்லைம்மா, நீ போ.
இன்னைக்கு ராத்திரி நம்ம கிளப்ல ஒரு பார்ட்டி இருக்கு, ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கிறேன். நானும் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா போய் ஆகணும். ஓகே. வணக்கம். வணக்கம். வெல்கம். ப்ளீஸ் கம் மேடம். நீ போ, நான் பின்னாலே வரேன். ஒருத்தருக்கும் தெரியாம கழண்டுக்குவோம். ஓகே, பாய். டைம் ஆச்சுமா, எல்லாரும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. சீக்கிரம் ஆட்டும், நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணலையே. போ போ போ, சீக்கிரம் போ. போங்க போங்க. அவ வந்த உடனே சிரிச்சு பேசி அவனை இங்க உட்கார வை. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் கொடு. ஓகே. குடுக்கிறதுக்கு முன்னாடி தூக்கு மாத்திரை போட மறந்துடாத. யா, அப்புறம் இந்த டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வை. அது ஒர்க் பண்ணுதான்னு பாரு. கத்தி இங்க இருக்கு. அது அங்கே இருக்கட்டும். சரி. அவளை சமாளிக்க முடியலன்னு வந்தா மட்டும் கத்தியும் கண்ணும் எடுத்தா போதும். என்ன, அவனை நாம 8 மணிக்கு வர சொல்லிருக்கோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அவன் மயங்க ஆரம்பிச்ச உடனே நாம வெளியே போறோம். கதவு போட்டுரும், பயங்கரமா சத்த போட்டு கூட்டத்தை கூட்டுரும். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணுங்கிறத பிரின்சிபல் போலீஸும் பாத்துக்குவாங்க. ஓ காட், என்ன கீதாவோட ரூம்ல லைட் எரியுது. அவளே சட்டத்தை போட வேண்டியது, அப்புறம் அவளே அதை மீற வேண்டியது. அது போட்டோம் விடு. நம்ம ஒரு ரூம்ல மட்டும் லைட் எரியும்னு தானே ரமேஷ் கிட்ட சொல்லிருக்கோம். ஐயோ ஆமா, இப்ப என்ன செய்யறது? நீங்க இரு, நான் போய் அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ, எனக்கு இங்க தனியா இருக்கு, பயமா இருக்கு. போகாத, பயப்படாத, நான் ஏறியே வந்துடுறேன். வாசு வாசு, கத்தாத. ஓ காட், you
கண்ணை பாரு, எவ்வளவு கோல்டா இருக்கு. நான் ஷூட் பண்ணல, நான் ஷூட் பண்ணல. நம்ம